இந்த மாதிரி நீங்கள் ஓம் சாண்டிங் இருக்கு பார்த்தீங்களா, இதை கண்டினியூஸாக வந்து உங்கள் கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு ஒரு ஆசனம் போட்டு ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் கிட்டே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் கற்பனை பண்ணி ஓம் சாண்டிங் கண்டினியூஸாக தொடர்ந்து நீங்கள் 108 முறை இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 54 முறை, அதுக்கும் குறைவாக வந்து 21 முறை, அதுக்கும் குறைவாக சொல்லணும்னா 7 முறை, ரொம்ப ஆழமாக ரொம்ப மெதுவாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த ஓம்னு சொல்லும்போது கீழே மூலாதாரத்திலிருந்து அப்படியே மெதுவாக அந்த சத்தம் எழுந்து வந்து இதயம் ஃபுல்லாக பரவி தொண்டையை கடந்து அதுக்கப்புறம் உங்களுடைய நாசி துவாரத்தில் இது ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே முகம் ஃபுல்லாக பரவும். அந்த கடைசியில் இம்முன்னு சொல்லும்போது அப்படி நீங்கள் சொல்கிறப்ப அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகி என்ன ஆகும்னா உங்களுடைய அனைத்து விதமான சக்தி அப்படியே மூணாவது கண்ணை போய் தொடுற மாதிரி போகும். ரெண்டு கண்ணையும் கடந்து மூணாவது கண்ணை கடந்து முகம் ஃபுல்லாகவே சில நேரத்தில் விரிவடையும். முதுகு தண்டையெல்லாம் அப்படியே ஸ்ப்ரிட் ஆகும், கையெல்லாம் புல் அடிக்கிற மாதிரி மாறும். இந்த ஓங்கிறது அப்படியே கீழ்ந்து வரும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய பிறப்புறுக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல தொப்புலேருந்து ஆரம்பிக்கும், தொப்புலேருந்து ஆரம்பித்து அப்படியே மேலே ஸ்ப்ரெட் ஆகி தொண்டை வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் ஓன்னு சொல்கிறப்போ அப்படியே கீழே வந்து பிறப்புறுப்பு வரைக்கும் போய் அந்த மூலாதங்கிற பகுதி அப்படியே டச் பண்ணி அப்படியே மெதுவாக மேலே வரும். அதோடு சேர்த்து முடிக்கும்போது அது அப்படியே சகஸ்காரத்தை போய் தொடும் சரிங்களா, நாசி வழியாக போய். இப்படி 7 சக்கரத்தையும் ஒரே நேரத்தில் ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக தான் இந்த ஓம்ங்கிற மந்திரம் வந்து இருக்குது. ஸோ இந்த ஓம்ங்கிற மந்திரம் வந்து பிரணவ மந்திரம். இந்த மந்திரம் வந்து பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கப்பட்டது. அந்த பிரபஞ்சம் அதாவது அண்டத்திலிருந்து ஒழிக்கப்படும் ஒளியும் இது தான். அதை கேட்கக்கூடிய சக்தி எப்போ நமக்கு வருதோ அப்போ அந்த ஓம்ங்கிற சக்தி நம்மளுக்கு தெளிவாக கேட்கும். ஸோ பிண்டத்தில் நாமளே வந்து இந்த ஓம்ங்கிறத சொல்லி இந்த பிரணவ மந்திரத்தின் மூலமாக நம்ம வந்து நம்ம உடம்புக்கு வந்து சக்தியை வந்து கொடுத்துக்கலாம். அது வந்து நம்மளை வந்து சுத்தப்படுத்தும், நம்ம உடம்பு அப்படியே லேசாக்கும், அதாவது கனமான பகுதிகள்லாம் லேசாக்கி செல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். அப்போ அந்த நேரத்தில் அந்த ஓம் சொல்ல சொல்ல சக்திகளை வந்து உள்ளே திரும்ப திரும்ப ரீப்ரொடியூஸ் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா சில நேரத்தில் வந்து பசி எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் நல்லா சாப்பிடணும், அப்போ நல்லா சாப்பிட்டு உடம்புக்கு தேவையான சக்தி கொடுக்கலாம். சில அதிகமாக வந்து ஓம் சொல்லும்போது எடுக்கக்கூடிய பசி கூட கம்மியாயிடும், ஏன்னா காற்று மூலமாகவே சக்தி எடுக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு தியானத்தை வந்து நீங்கள் வந்து ஓம் சாண்டிங் மூலமாகவே செய்யலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓம் சாண்டி மூலமாக உங்களுடைய தியானத்தை தன்மையை மேம்படுத்தி இந்த உலகத்தில் மிக சிறந்த ஒரு தியான அன்பராக இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜே கணேஷ்.